வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை கோரூரில் இருந்து. நாம இன்னைக்கு வந்து விளக்கு கடைக்கு வர்றவங்க எல்லாருமே அதிசயமா பார்க்கக்கூடிய பாலாம்பிகையை தான் பார்க்க போறோம். இந்த பாலாம்பிகா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலி வாராகியம்மன் நம்மளுடைய விளக்கு கடையில இருக்காங்க, பிரதானமா உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நடராஜரும் பாத்தீங்கன்னா அவர் தான் இங்கே பிரதான நாயகர். அவருக்கு முன்னாடி வந்து வாராகி உட்கார்ந்துருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி, அதாவது கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்மளோட விளக்கு கடைக்கு வந்து பாலாம்பிகா வந்திருக்காங்க. இந்த பாலாம்பிகா வந்து நான் அது ஒரு ஃபஸ்ட்டு வந்து வந்த கஸ்டமர் ஒருத்தர் வந்து சொன்னார், நம்ம கடைக்கு வந்து வந்த கஸ்டமர் பாலாம்பிகாவை பார்த்த உடனே சொன்னார், வாராகி இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து பாலா இருப்பா, ஏன்னா அவளோட குழந்தை ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்த வடிவம், லலிதாம்பிகா வந்து விருப்பப்பட்டு எடுத்த அவளோட குழந்தை வடிவம் அது, அதனால பாலா வந்து இருப்பாங்க அப்படின்னாங்க. நம்ம விளக்கு கடையில இருக்கக்கூடிய பாலாம்பிகாவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இவங்க வந்து விளக்கு கடையை தேடி வந்த பாலாம்பிகான்னு சொல்லலாம். ஏன்னா இது நம்ம செய்யவும் இல்லை, நம்ம ஆர்டர் கொடுக்கல, நம்ம வாங்கலை. ஃபர்ஸ்ட் இந்த பாலாம்பிகா வந்து நம்ம விளக்கு கடைக்கு ஒரு நாள் காலையில ஒரு கடையை திறந்த உடனே ஒரு அம்மா வந்தாங்க, நீங்க பழசெல்லாம் எடுத்துப்பீங்களா, பழைய விக்கிரவங்கெல்லாம் எடுத்துப்பீங்களான்னு கேட்டாங்க. ஸோ ஒரு சில பேர் ரொம்ப பழமையான விக்கிரகம் வந்து போடுவாங்க வீட்டில், ரொம்ப கருப்பாயிடுச்சு அந்த மாதிரி அப்படியா நினச்சிட்டு எடுப்போம்மான்னு சொல்லியாச்சு. உடனே அவங்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 மணி இருக்கும், திடீர்னு அவங்க வந்தாங்க. வரும்போது பார்த்தா அப்படியே ஒரு வெள்ளை வேஷ்டியில இந்த பாலாம்பிகாவை எடுத்துட்டு வந்தாங்க. பாலாம்பிகா பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு ஆச்சரியமா இருந்தது, என்னடா இவ்வளோ பெரிய விக்கிரகத்தை கொண்டு கொடுக்குறாங்களேன்னு. அம்மா இது எதனால கொண்டு கொடுக்குறீங்க அப்படின்னு, இல்லை எனக்கு வந்து இவங்களுக்கு சாப்பாடு போட முடியல அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னாங்க. எனக்கு அது புரியலை, ஏன் அப்படி பேசுறாங்க அப்படின்னு நினச்சேன். எனக்கு சரி அவங்க ஏதோ ஒரு இதில் இருக்காங்கன்னா, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னாங்க, இவங்களை வச்சு வழிபட்டவங்க இப்போ இல்லை, 7-8 வருஷமா எங்க வீட்டுல இருந்த பாலாதான் இவங்க, அவங்க இல்ல, அவங்க இல்லாத இடத்துல எனக்கு இவங்களை வச்சு பராமரிக்கிறதுன்றது எனக்கு என்னவோ ஒரு பெரிய விஷயமா தோணுது, அதனால நான் கொண்டு வந்து கொடுத்துடுறேன், நீங்க வச்சுக்கோங்க. சோ அப்படி வந்து வந்த பாலா, ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு இந்த பாலாம்பிகா வரப்போறாங்கன்றது கூட எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இதுல வந்து தெரிஞ்சது. என்ன விஷயம் அப்படின்னா, என் பையன் வந்து 2 நாளாக நினச்சிட்டே இருந்தான், அவன் சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான், அவனும் யோசிச்சுட்டு இருந்தானா அந்த டைம்ல, இந்த பாலாம்பிகாவை கொண்டு வந்த டைம்ல அவனும் கடையில் இருந்தான், தற்செயலாக அவன் கடைக்கு வந்திருந்தான். வந்தப்போ அவன் பார்த்துட்டு, அம்மா நான் நினச்சிட்டே இருந்தேம்மா நமக்குன்னு ஒரு பாலா வேணும்னு நினச்சேம்மாண்ணா. ஸோ நான் வேற ஒன்றுமே சொல்லலை, அவங்கக்கிட்ட இந்த பாலாவுக்கு என்ன ரூபா கொடுக்கணுமோ அதை கொடுத்துடலாம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம்மா வச்சுட்டு போங்க அப்படின்னு. ஸோ அப்படி வந்து வந்த பாலா தான் இவங்க, அவங்களா தேடி வந்தாங்க விளக்கு கடையில. அதில் இன்னொரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, அவங்க வந்த நாள்லேருந்து இங்கே ஏதாவது ஒன்று வந்து அவங்களுக்காக நாங்கள் படைச்சிட்டு தான் இருக்கிறோம். அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல, ஒருவேளை அந்த கும்பிட்டவங்க போனதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ளேயே அந்த பாலா அடைஞ்சு கிடந்தாங்களான்னு தெரியல. இங்கே வந்ததுலேருந்து அவங்க வந்தப்போ இருந்த ஃபோட்டோவுக்கும் நாங்கள் அன்றைக்கே ஃபோட்டோ எடுத்திருந்தோம், அப்புறம் இப்ப இருக்கிற முகத்துக்கும் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வித்தியாசம், அப்படி ஒரு தேஜஸோட அம்பாள் இருக்கா. இன்னைக்கு ஸ்பெஷலா வந்து பாலாவை அழகா அலங்காரம் பண்ணி இன்னைக்கு வந்து அவங்களும் இன்னைக்கு நம்மளோட விளக்கு கடையில வாராகி கூடவே சேர்ந்து அவங்களும் வந்து நமக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. வர்ற பக்தர்கள், குழந்தைங்க எல்லாருமே வந்து அவங்கள ஆசைய பார்த்து பக்கத்துல முன்னாடி வச்சிருக்கிற சாக்லேட் எடுத்து சாப்பிட்டு சந்தோஷமா போறாங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பாலா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இல்லை, ஒரு சாக்லேட் வச்சாலே ஏத்துப்பா. அதை வந்து நாங்கள் இங்க ரொம்பவே ரியலைஸ் பண்றோம். இன்னொரு விஷயம் வந்து, இப்ப தற்செயலாம் வந்த ஒரு கஸ்டமர் சொன்னாரு, வாராகி வந்து ஒரு சில பேரை ரொம்ப வழிபடும் போது தன்னை அறியாம வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு உக்ரமும் வேகமும் வரும். அதாவது யாரை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோமோ, யார்கிட்ட நம்ம வந்து ரொம்ப வந்து நெருக்கமா இருக்கமோ அவங்களோட குணங்கள் நமக்கும் வரும். அது மனுஷரா இருந்தாலும் சரி, கடவுளா இருந்தாலும் சரி, அப்படி நமக்குள்ள வரக்கூடிய அந்த வேகத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இந்த பாலாம்பிகா நான் இருக்கும் போது அது நடக்குது. ரொம்பவே பாலா வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து அவங்கள பாலா பாலான்னு சொல்ற ஒரு சில பேர் கமெண்ட்ல கூட போடுவாங்க, பாலாம்பிகான்னு சொல்லுங்கன்னு. எங்களை பொறுத்த மட்டும் அவங்க எங்களோட குழந்தை,
அந்த குழந்தையை தான் நாங்க இங்க வரவேத்து அவ்வளோ அழகா உட்கார வச்சிருக்கிறோம். அது மாதிரி கடைக்கு வர முடியாம வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட இதை பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா வாராகியும் பாலாவும் பத்தி பேசணும் அப்படின்னாலே அது நிறைய பேர் விரும்பி பாக்குறீங்க. ஸோ உங்களுக்கும் அவங்களோட தரிசனம் கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே. நீங்க நேர்ல வந்தும் இந்த பாலாம்பியே நீங்க அழகா தரிசனம் பண்ணலாம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு பதிவோட ஒரு நல்ல பதிவோட விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.